நீங்காத நினைவுகளில் தாமோதர குண்டம். க்ஷேத்ராடனம் செல்ல வேண்டுமென்றால் குழந்தைகளையும் பெற்றோரையும் அழைத்து செல்லுதல் காலம் காலமாய் உள்ள மரபு. இன்றைய தேதியில் இவ்வாறு அனைவரும் சேர்ந்து செல்வதென்பது அரிதாய் இருக்கிறதென்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவ்வாறு உள்ளதென்றாலும் இதுதான் மரபு. எங்கள் குழுவில் என் மாப்பிள்ளை வந்தார், என் பெரிய மகள் வரவில்லை, என் சம்பந்தி வந்தார், அவர் மனைவி வரவில்லை, சம்பந்தியின் சகோதரி வந்தார், அவர் கணவர் வரவில்லை. மோகன் ராவ், சுந்தரவடிவேலு, ராகவேந்திரன், ரவி என வந்தவர்கள் எல்லாம் துணைவியருடன் வராது தனியே வந்தனர். நானும் என் மனைவியும் வந்ததனால் என் சிறிய மகள் வரவில்லை. ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலை அப்படி. லக்ஷ்மி, நாம் இருவரும் எல்லா இடங்களுக்கும் சேர்ந்து சென்றாலும் முக்தி நாராயணரை தரிசிக்கும் போது மட்டும் தனித்தனியே தான் தரிசிப்போம். இத்தனைக்கும் ஒரே நாளில்தான் இருவரும் பயணிப்போம் என்ற போது பகவத் சித்தம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் என்றாள் என் மனைவி. 2009 மே 12 காலையில் சீக்கிரமாக போக்ராவிலிருந்து விமானம் மூலம் கிளம்பி ஜோம்சோம் சென்று சிற்றுன்றி அருந்தி ஜீப் மற்றும் மோட்டார் சைக்கிள் மூலம் அவள் செல்ல வேண்டும் என்பதன்படி அவள் காலையிலேயே புறப்பட்டாள். குறித்த நேரத்திற்கும் மேலாக 1 மணி நேரம் கடந்து 11 மணி அளவில் நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் ஜோம்சோம் வந்து தாமோதர குண்டம் செல்கிறோமோ இல்லையோ என முடிவு தெரியாமலேயே முக்திநாத் புறப்பட்டு அங்கிருந்து தாமோதர குண்டம் சென்று திரும்பவும் முக்திநாத் வருகையில் மோட்டார் சைக்கிளில் சிலர் வருவது மேலிருந்து பார்த்தபோது தெரிந்தது. ஹெலிகாப்டரிலிருந்து கீழே இறங்கி நானும் ரவியும் பார்த்தபோது பெங்களூர் அம்மா மோட்டார் சைக்கிளின் பின்புறத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார். என் மனைவி சற்று மேலே நடந்து போய்க் கொண்டிருந்தாள். தனித்தனியாக தரிசிக்க போகிறோம் என்கிற நிலை மாறி என் மனைவியை கண்ட வேகத்தில் கொஞ்சம் வேகமாக நடையிட்டு கொஞ்சம் ஓடி என் மனைவியை எட்டி பிடித்தேன். கண்டேன் தாமோதர குண்டம் என என் மகிழ்வை வெளிப்படுத்தியவாறு இருவரும் சேர்ந்தார்போல் முக்தி நாராயணர் ஆலயத்தை நோக்கி நடந்தோம். தாமோதர குண்டத்தில் நான் குளிக்க முடியவில்லை என்றாலும் அங்கிருந்து வரும் அந்த புனித நீரில் இங்கு குளிக்கலாம் என முடிவெடுத்தேன். 2004 வந்திருந்தபோது 108 கோமுகங்களில் வரும் நீரை புரோக்ஷணம்தான் செய்து கொள்ள முடிந்தது. இம்முறை எனக்கு சிலிப்பாக இருந்தாலும் குளித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து குளித்து கொண்டே ஆலயத்தை வலம் வந்தேன். ஆம், ஆலயத்தை சுற்றிதான் 108 கோமுகங்களில் இருந்து தண்ணீர் இரவு பகலாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது, எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. மேலிருக்கும் தாமோதர குண்டத்திலிருந்து வரும் நீர் மலைகளின் வழியே வந்து இங்கு வரக்கூடும். முன்பே சொன்னதை போல உள் வழியே ஊறி தாமோதர குண்டத்திலிருந்து வரக்கூடும். ஏனெனில் முக்திநாத்திலிருந்து வெகு உயரத்தில் தாமோதர குண்டம் அமைந்துள்ளது. இந்த நீரெல்லாம் சேர்ந்து வெகு கீழே ஓடும் காளி கண்டக்கியில் சேர்ந்து சேரும் இடத்தை ஹெலிகாப்டரில் வரும்போது காண முடிந்தது. நான் குளிரில் நடுங்கிய வண்ணம் இருந்தபோது அங்கே திரு மோகன் ராவ் தென்பட்டார். ஓடி சென்று வீடியோவை எடுத்து வந்து, இதோ இப்படியே எடுங்கள், நான் மீண்டும் கோமுகங்களில் குளிக்கிறேன் என்றேன். 2 முறையாக 108 கோமுகங்களில் இருந்து வரும் கண்டக்கி தண்ணீரில் குளித்தேன். மோகன் ராவும் உடன் ஓடி ஓடி வந்து படம் எடுத்தார். ஆனால் வந்து பார்த்தால் காட்சி படமாகாமல் இருந்தது. ஏனெனில் நான் ஆன் செய்திருந்த பட்டனை அவர் அழுத்தி இருந்ததால் அது ஆஃப் ஆகிவிட்டிருந்தது. 2 முறை ஸ்நானம் செய்ததில் கொஞ்சம் குளிர் விட்டுதான் போயிருந்தது. அதனால் இப்போது எடுங்கள் என்று 3வது முறையாக குளித்தேன். அதாவது குளித்து கொண்டே நடந்தேன். இம்முறை பதிவாகியிருந்தது. 1க்கு 3 முறை அந்த புனித நீரில் ஸ்நானம் செய்ததை நினைத்தால் இப்போதும் சிலிர்க்கிறது. 2004 மார்ச்சில் வந்திருந்தேன். அவ்வளவு குளிர் இப்போது மேயில் இல்லை. நானும் மனைவியும் சேர்ந்து தரிசிக்க செல்லும் நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் நபர் வந்து சீக்கிரம் வாருங்கள் என்று என்னை நோக்கி குரல் கொடுத்தார். தாமோதர குண்டத்தில் தான் அவசரம், இங்கென்ன அவசரம், ஏன் இங்கு வந்தும் விரட்டுகிறீர்கள் என்றேன்.
மூன்று மணிக்கு போக்ரா சென்று இன்னொரு குரூப்பை முக்திநாத் அழைத்து வர வேண்டும் என்றார். அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் நானும் மனைவியும் சென்று தரிசித்தோம். எங்களுடன் ஹெலிகாப்டரில் வந்து முக்திநாத்தில் இறங்கிய 12 பேர்களுக்கு நாங்கள் தாமோதர குண்டம் சென்று வரும் வரையிலான 50 நிமிட நேரம் மற்றும் நாங்கள் வந்த பின்னர் நாங்கள் எடுத்துக்கொண்ட 40 நிமிடங்கள் என்று நிறைய அவகாசம் இருந்தது. ஜீப்பில் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களுக்கும் அவகாசம் இருந்தது. அவர்கள் திரும்பவும் ஜோம்சோம் திரும்பி இரவு தங்கி மறுநாள் தான் போக்ரா வர வேண்டும். என் மனைவியிடமும் மற்றவர்களிடமும் விடை பெற்று கொண்டு ஹெலிகாப்டர் தளத்திற்கு நடந்து வந்தேன். எதிரில் அந்த மயிலாப்பூர் பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் மீது கொஞ்சமே கோபமும் ரொம்பவும் நன்றியும் எனக்கு ஏற்பட்டது. முன்னை போல் 24 பேர் ஹெலிகாப்டரில் அமர்ந்ததும் அடுத்த 18-20 நிமிடங்களில் ஜோம்சோம் விமான நிலையத்தை அடைந்தோம். தூறல் போட்டுக்கொண்டே இருந்தது. ஹெலிகாப்டரில் இருந்து முன்பு வெளியேற்றிய எரிபொருளை மீண்டும் நிரப்பிக் கொண்டிருந்தனர். இனி என்ன பேசியும் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த போதும் மனதில் இருப்பதை சில போது வெளிப்படுத்திவிட்டால்தான் மனம் ஆறும் என்பதால் தூறலில் நனைந்து கொண்டே ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி அந்த நபரிடம் வாதத்தில் ஈடுபட்டேன். எவ்வளவு பெரிய தொகை கொடுத்து தாமோதர குண்டம் வந்திருக்கிறோம் தெரியுமா? இன்னும் ஒரு 10 நிமிடம் இருந்திருக்க கூடாதா? இப்படி செய்து விட்டீர்களே, இதில் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டேன். உங்கள் கோபம் நியாயமானதுதான், பதில் சொல்கிறேன் கேளுங்கள். இப்போது 24 பேர் இருக்கிறீர்களே, இதற்கு பதிலாக 12 பேர் மட்டும் வந்திருந்து அவர்களில் 6 பேர் முக்திநாத்தில் இறங்கியிருந்தால், நீங்கள் 6 பேர் மட்டும் சென்றிருந்தால் கட்டாயம் இன்னமும் 10 அல்லது 15 நிமிடங்கள் கூடுதலாக தாமோதர குண்டத்தில் இருந்திருக்கலாம். ஆட்கள் குறைய குறைய எரிபொருள் அதிகமாக இருக்கலாம். ஆட்கள் கூட கூட எரிபொருளை கட்டாயம் குறைக்க வேண்டும், இல்லையே அவ்வளவு உயரம் மேலே மேலே இது பறக்காது. எரிபொருள் குறைவாக இருந்ததனால்தான் தாமோதர குண்டத்தில் அதிக நேரம் இருக்க முடியவில்லை. சரி, தாமோதர குண்டம் சென்ற எங்கள் 12 பேரில் 6 பேரை முக்திநாத் தரிசனத்திற்கு அனுப்பி மற்ற 6 பேருடன் தாமோதர குண்டம் சென்று அங்கே எங்களை இறக்கிவிட்டு ஹெலிகாப்டர் மட்டும் திரும்பி வந்திருக்கலாமே. பின்னர், அதாவது செல்வதற்கு 20 நிமிடம், அங்கிருந்து திரும்பி வர 20 நிமிடம் என 40-45 நிமிடங்கள் கழித்து வருகையில் அந்த 6 பேரும் முக்தி நாராயணரை தரிசித்து தயாராய் இருப்பர். பின்னர் அந்த 6 பேரை தாமோதர குண்டம் அழைத்து வந்து இறக்கி எங்களை ஏற்றி கொண்டு முக்திநாத் வந்து இறக்கிவிட்டு மீண்டும் தாமோதர குண்டம் சென்று அழைத்து வந்திருக்கலாமே. வாஸ்தவம்தான், ஜோம்சோமிலிருந்து எரிபொருளை ஜீப்பில் கொண்டு வந்து முக்திநாத்தில் வைத்து கொண்டால் இது சாத்தியம்தான். ஆனால் உங்களை தாமோதர குண்டத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் அங்கே தனியே இருப்பீர்கள். ஏதேனும் ஒரு காரணத்தால் நாங்கள் முக்திநாத்தில் இருந்து திரும்பவும் தாமோதர குண்டம் வர முடியாமல் போய்விட்டால் உங்களை யார் காப்பாற்றுவது? குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அங்கு சுவாசிக்க முடியாது, அனைவரும் இறந்து போவீர்கள் என்றார். அப்படியென்றால் அங்கேயே 6 பேருடன் கூடுதல் நேரம் இருந்து அழைத்து வந்து மற்ற 6 பேரை இரண்டாம் முறை அழைத்து சென்று அவர்களையும் அழைத்து சென்று கூடுதல் நேரம் இருக்க செய்து அழைத்து வந்திருக்கலாமே. இதுவும் சாத்தியம்தான். இதற்கு தற்போது நீங்கள் செலுத்திய தொகையைப் போல் இன்னும் கூடுதலாக அளிக்க வேண்டும். இவ்வளவு நீண்ட நேரத்திற்கெல்லாம் வானிலை ஒத்துழைக்குமா என்று தெரியவில்லை. இல்லையே மிக மிக பெரிய தொகையை கட்டி போக்ராவிலிருந்தே 6 பேர் மட்டுமே தாமோதர குண்டம் வந்தால் அதிக நேரம் இருக்க சாத்தியம். அல்லது ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்து கொண்டு ஹெலிகாப்டர் வாடகையையும் தந்தால் இன்னமும் கூடுதல் நேரம் இருக்கலாம். இதற்கெல்லாம் நீங்கள் நினைக்க முடியாத தொகை செலவாகும் என்று பேசிக் கொண்டிருக்கையில் மழையின் வேகம் அதிகரித்தது. எரிபொருளும் மீண்டும் செலுத்தியாகியிருந்தது. 6-6 பேராக செல்வதற்கும் தாமோதர குண்டத்தில் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் இருப்பதற்கும் இந்த தொகை என்று அந்த மயிலாப்பூர் பெண்மணி கூறியிருந்தார் என்றா அவரிடம் வாதிட முடியும்? அவர் சொல்வதை கேட்டுக்கொள்ளத்தான் முடிந்தது. அப்போது மழை இன்னும் சற்று வலுத்தது. இப்படி மழை இருந்திருந்தால் உங்களால் தாமோதர குண்டமே சென்றிருக்க இயலாது. அதை நினைத்து பாருங்கள்.
எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறேன். அங்கிருந்த 10 நிமிடமும் ஹெலிகாப்டர் தாமோதர குண்டத்தின் அருகிலேயே இல்லாமல் உயர பறந்து வட்டமடித்து கொண்டிருந்தால் அந்த சத்தமாவது இல்லாமல் நிம்மதியாக நேரத்தை செலவிட்டிருக்கலாமே என்றபோது, இதை செய்திருக்கலாம், முடிந்தால் இன்னொரு முறை வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், இப்போது உள்ளே செல்லுங்கள் என்றார். ஜோம்சோமிலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு போக்ரா வந்தது. ஹெலிகாப்டர் நின்ற இடத்திலிருந்து விமான நிலையம் வருவதற்குள் இங்கும் மழை பெய்தது. அடுத்த நாள் என் மனைவி உட்பட எங்கள் குழுவில் சென்றவர்கள் ஜோம்சோமிலிருந்து போக்ரா வந்தனர். ஆனால் அவர்களுடன் சென்றிருந்த மற்ற எல்லோரும் வரவில்லை. அன்று மதியம் வெளியில் உண்டு ஊர் சுற்றி பார்த்தோம். விடுபட்டவர்களில் சிலர் அடுத்த நாள் வந்தனர். ஜோம்சோமிலிருந்து போக்ரா வரை உள்ள 120 கிலோமீட்டர் தூரத்தை விமானம் மூலம்தான் கடக்க வேண்டியிருக்கிறது. தரை வழி வந்துவிட்டால் முக்திநாத் பயணம் சுலபமாகிவிடும். மற்றவர்களுக்காக மேலும் ஒரு நாள் அங்கிருந்து அடுத்த நாள் காலை போக்ராவிலிருந்து அனைவரும் புறப்பட்டு கஜேந்திர மோக்ஷம் நடந்ததாக சொல்லப்படும் இடத்தை தரிசித்தோம். பின்பு லூம்பினி வந்து இரவு நேபாள எல்லையை நாங்களே எங்கள் சாமர்த்தியத்தில் கடந்து கிடைத்த வண்டியில் ஏறி நள்ளிரவை தாண்டி கோரக்பூர் வந்து எங்கள் செலவில் அறையெடுத்து அடுத்த நாள் காலை ரயிலில் புறப்பட்டு 18 நள்ளிரவு சௌக்கியமாக சென்னை வந்து சேர்ந்தோம். கணிசமான தொகையை பெற்றுக்கொண்டு அவரின் கடமையை சரிவர செய்யாத அந்த மயிலாப்பூர் பெண்மணியை நேபாள யாத்திரையின் முதல் நாளிலிருந்தே பெரும்பாலானவர்கள் திட்டி தீர்த்தனர். முதல் நாளிலேயே யாத்திரையை முடித்து கொண்டு திரும்பலாம் என்றனர். சாப்பிடும் போதெல்லாம் வைத்தனர். எங்களுக்கும் மனத்துள் கோபம் இருந்ததே தவிர எங்கள் தேவையை நாங்களே பூர்த்தி செய்து கொண்டு மனத்தை லேசாக்கி கொண்டு பயணித்தோம். பாட்டும் பஜனையும் என பாலாஜிராவும் மோகன்ராவும் அமர்க்களப்படுத்தினர். ஓடும் பஸ்ஸிலும் கூட பாலாஜிராவின் துணைவியார் காபி போட்டு தந்தார். ஆங்காங்கே கிடைத்த பழம் தின்பண்டங்களை நாங்களே வாங்கி பகிர்ந்து கொண்டோம். தூக்கி தூக்கி போட்டாலும் பரவாயில்லை என அண்ணா நகர் நாகராஜனை விட்டு சுந்தரவடிவேலும் ராகவேந்திரனும் அவரை விட்டு அகலவில்லை. அவரின் பேச்சு அப்படிப்பட்டதாய் இருந்தது. அந்த நேரத்தில் சூழ்நிலைக்கேற்றபடி நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டால்தான் எதற்காக சென்றோமோ அதில் முழுமையடைய முடியும். இதற்காக மயிலாப்பூர் பெண்மணி செய்தது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. எவ்வளவு போராடியும் அவ்வளவுதான் என்றால் அங்குள்ள நிலைமையில் அவர்களால் அவ்வளவுதான் செய்ய முடிந்திருக்கிறது. இயற்கை ஒத்துழைக்காமல் அவ்வளவு தூரம் சென்றும் இன்றும் பல பேர் தரிசனமே செய்யாமல் கூட பல நேரங்களில் திரும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சுமார் 150 பேர் நாங்கள் சென்றிருந்தும் ஒருவருக்கும் விடுபடாமல் எல்லோருக்கும் தரிசனம் கிடைத்ததே பெரும் பாக்கியம்தான். சென்னைக்கு திரும்பிய பின்னும் என்னால் தாமோதர குண்ட நினைவுகளிலிருந்து மீள முடியவில்லை. மலைகளிலே மஞ்சள் முகமும் வெண்மை தாடியும் என குருராஜரை உருவகப்படுத்தி கொண்டதிலிருந்து மீள முடியவில்லை. தாமோதர குண்டத்தை தரிசித்து வந்திருந்தேன் என்றாலும் மீண்டும் ஒருமுறை தரிசித்து வர வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆதங்கமும் இன்னமும் எனக்கு இருக்கிறது. குருராஜா, நான் இன்னமும் காத்திருக்க தயார். நீதான் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்னை தயார் செய்ய வேண்டும். அல்லது இதுவே போதும் என்றாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். எனினும் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு அந்த காலம் வரும் வரை காத்திருக்க நான் தயார். இந்த காத்திருப்பெல்லாம் நீதானே குருராஜா எனக்கு கற்றுத்தந்தது. நான் நினைவுகளை சுமப்பது போல தாங்கள் தங்கள் குருமார்களின் மிருத்திகையை சுமந்து கொண்டு யாத்திரை சென்று பின்னர் தாங்களே ஓரிடத்தில் எழுந்தருள எத்தனை காலம் காத்திருந்தீர்கள். அதையெல்லாம் காத்திருந்து எழுத எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த குருராஜா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நீயே துணை குருராஜா என்று மனத்துள் ஸ்மரித்து கொண்டேன். சாதாரணமாகவே நமக்கு காத்திருக்க பொறுமை இருப்பதில்லை என்றாலும் அடுத்ததாக நாம் காண இருப்பதை பார்த்தால் காத்திருப்பதால் கிடைக்கும் நன்மை புரியும். சரி, இனியும் நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? வாருங்கள், செல்வோம் அடுத்த அத்தியாயத்திற்கு.